வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களை, இன்னைக்கு 30 நாள் சேலஞ்சில் 11வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பலரும் புதிய புதிய சகோதரர்கள் கீழே டேஸ் கவுண்டிங் லைக்ஸ் எல்லாமே அதிகமாக போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. மேலும் ஆரம்பத்திலிருந்து வர்றவங்களும் மன உறுதியோடு எவ்வளவு முறை தளர்ந்தாலும் முன்னேறி வருவோம் அப்படின்ட்டு உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க. அனைவரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ள இறைவனையே நீங்கள் உங்களுக்குள்ளே காப்பாற்றிட்டு இருக்கீங்க. நமக்குள்ளாக உயிராக இருப்பது அந்த சிவத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நம்முடைய உயிர் அதுதான் நம்முடைய ஆதாரம். நம்மை அஸ்திவாரத்தை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக பிரம்மச்சரியத்தில் ஒரு சகோதரர்களும் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 11வது நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்களுக்கு இதுவுமே ஒரு 11வது நாளே ட்ரீமாக இருக்கும். 10 நாள் தாண்டிட மாட்டோமா அப்படின்ட்டு. ஆனாலுமே இளைஞர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளட்லைனில், நம்முடைய கலாச்சாரத்தில் 12 வருடங்களே சாதாரணம் தான். அப்படின்னா எவ்வளோ வலிமையான மனிதர்களை நம் முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஆகவே 11 நாள் 12 நாள் என்பது ஒரு அடிப்படை, ரொம்ப ரொம்ப பேசிக்கு உடல் அளவில் ஓரளவு வலிமை கிடைக்கும் ஆச்சுங்களா. அதை வந்து உத்வேகமாக எடுத்துகிட்டு மேலும் முதல் நாளில் என்ன உறுதியோடு ஆரம்பித்தோமோ அதே உறுதியோடு பயணிச்சுட்டு வரணும் சகோதரர்களே. டேஸ் கவுண்டிங் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கட்டம்போட்ட கேலண்டர் இருக்கும், மந்த்லி கேலண்டர், அதில் வந்து குறித்து வச்சுக்கோங்க. அதுலேயும் குறித்து வைங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண் பார்வை படும் அளவில் ஒரு சீட் ஒன்று ரெடி பண்ணி 30 நாள் சேலஞ்சுனா 30 நாளுக்கான குறி போட்டு அந்த 30 நாள் ஒரு நாளும் கடக்கும்போது நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த நாளை துவங்குங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி ஒரு நாளும் நம்மை நம்ம வலிமைப்படுத்தி கொண்டே வர்றோம் ஆச்சுங்களா. இந்த 30 நாள் 40 நாள்லாம் தாண்டினோன்னே நம்மிடம் இருக்கும் ஆற்றலை சரியான வகையில் தியானத்தின் மூலமாகவும் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாகவும் நம்மை வந்து நல்ல அபரிமிதமாக நம்ம முன்னோர்களாட்ட நம்மளும் வலிமையோடு வாழலாமே. நாம் ஏன் ஆட்டுக்கூட்டத்தை போல வாழணும்? நம்மளும் வலிமையான, நம்மளும் எல்லா சக்திகளும் பொருந்திய ஒரு மனிதனை உருவெடுக்கலாம் இல்லைங்களா? நமக்கு இப்போதானே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மனித பிறவி வாய்ப்பு இப்போதானே கிடச்சிருக்கு. இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. அப்புறம் செலிபசி ஹைலைட்ஸ் சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம நீளமாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சிலருக்கு பார்க்குறக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால எல்லாம் சின்ன சின்னதாக போட்டுட்ருக்கோம். பழைய வீடியோக்கள் ஆரம்ப கட்டத்தில் நிறையா பேசியிருக்கோம். எல்லாமே இப்போதைக்கு அதில் ஆட் ஆகிட்டுருக்குங்க. தினம் தினம் ஒரு 4 வீடியோ வரைக்கும் முடிந்த அளவு ஆட் பண்ணிகிட்டு இருக்குது. சகோதரர்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வேக வேகமாக 2 பாடல்களை பார்த்தரலாம். திருமந்திரத்தில் இருக்கும் பாடல்கள்ங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல்கள். சகோதரர்கள் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வேக வேகமாக பார்த்துட்டு அடுத்து சகோதரர்களின் கேள்வி பதில்களை போயிடலாம். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்யக்கொண்டு ஏறும் குதிரை மற்று ஒன்று உண்டு, மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது பொய், பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் மிக மிக ஒரு அருமையான கருத்து இருக்கு. இதை புரிந்து கொண்டவர்கள் பிரம்மச்சரியத்தில் ஜெயிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலேயே வெற்றி அடைய முடியும் ஆச்சுங்களா. நான் வரிவரியாக விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் முழுசாக படிக்கிறேன், உங்களுக்கு மிக தெளிவாக புரிஞ்சுட்டு பார்த்துடலாங்க. ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் ஆச்சுங்களா. 5 பேருக்கு தலைவன்னா 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவனாகவும் எடுத்துக்கலாம். 5 புலன்களை எடுத்துக்கலாம். கண், காது, மூக்கு மற்றும் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்த ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் அப்படின்னா தலைமகன் அப்படிங்கிறத நம்முடைய மனமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆச்சுங்களா. ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்யக்கொண்டு ஏறும் குதிரை மற்று ஒன்று உண்டு ஆச்சுங்களா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுழுமுனை நாடி என்ன பண்ணுனா உய்யக்கொண்டு ஏறும் குதிரை மற்றொன்று உண்டு. அந்த குதிரையில் நம்முடைய உயிர் ஆற்றல் நம்ம சாப்பிட்றோம் 5 புலன்கள் மூலமா. இப்படி என்ன சொல்லியிருக்காரு, ஐவர்க்கு நாயகன் இந்த 5 புலன்கள் மூலமா விரயம் செய்யும் ஆற்றலை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்ட தலைமகன், அவ்வூர் தலைமகன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 5 புலன்கள் வழியாக விரயமாகும் ஆற்றலை கட்டுப்படுத்தும் சக்தி உடைய அந்த தலைமகனுக்கு உய்யக்கொண்டு ஏறும் குதிரை மற்றொன்று உண்டு. அப்போ 5 புலன்களாக விரயமாகும் ஆற்றலை கட்டுப்படுத்த தெரிந்த மனதுக்கு நம்முடைய சுழுமுனை நாடி வழியாக நம்முடைய உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்து செல்லும் குதிரை மற்ற ஒன்று உண்டு ஆச்சுங்களா. அப்போ மெய்யர்க்கு பற்று கொடுக்கும், மெய்
நம்முடைய உயிரை உணர்ந்தவருக்கு, நம்முடைய பிரம்மச்சரியத்தின் ஆற்றலை உணர்ந்தவருக்கு, ஆழ்ந்த பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவருக்கு அந்த குதிரை பற்று கொடுக்கும். நம்மளால மேல் நோக்கி எடுத்துட்டு போய் பல சாதனைகள் புரிய முடியும். கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்துடும் தானே. குதிரை என்ன பண்ணும்? நல்ல கரெக்டான ஒரு பாகன், குதிரை பாகன் இருந்தா, குதிரை ஓட்ட தெரிந்த ஜாக்கி சரியான ஆளா இருந்தா மட்டும்தான் குதிரை ஏத்திட்டு போகும். இல்ல, அப்படியெல்லாம் ஏத்திட்டு போறதுக்கு திறமை இல்லை, அந்த குதிரைக்கு செட் ஆகாத ஆளா இருந்தா கீழே தள்ளிடும். இது ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்ப நம்ம விந்துஜெயம் பயிற்சி செய்யறோம், நம்ம உடலில் உற்பத்தியாகும் அபரிமிதமான உயிரணுக்களை ஆற்றலை டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி சுழுமுனை நாடி வழியாக நாம வந்து என்ன பண்றோம்ங்க, மனம் அப்படிங்கிற தலைமகன் இருக்கிறாரு, நம்ம ஏத்தி மேல்நிலைக்கு எடுத்துட்டு வரோம். அந்த குதிரை கண்ட்ரோல் ஆச்சுங்களா, அது எப்ப சக்சஸ் ஆகும் தெரியுங்களா? உண்மையான ஆச்சுங்களா, ஆன்மீகத்தில் முன்னேறணும், உண்மையாகவே வாழ்க்கையில வெற்றி அடையணும், உண்மையிலேயே மேல் நோக்கி எண்ணத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பற்று கொடுக்கும். கொடாது யாருக்கு? பொய்யரை, பொய்யா இருக்கிறவங்களுக்கு. ஐம்புலங்களை கட்டுப்பாடு இல்லாம, தலைமகன்னா ஐந்து புலங்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சவனா இருக்கணும். ஐந்து புலன்களை கட்டுப்படுத்த தெரியாது, காந்த ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் நம்ம பிரம்மச்சரியத்துல இருக்கிறோம், அதே சமயத்துல ஆபாச படங்கள் பார்க்கலாம், நம்மத உயிரணு வீணாக்கலையே அப்படின்ட்டு பொய்யாக நாம் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு 100% உண்மை இல்லாமல் பொய்யாக இருக்கும் பொய்யருக்கு என்ன பண்ணிருங்க, துள்ளி விழுத்திடும் தானே. துள்ளி விழுந்துடும், குதிரையிலிருந்து கீழே தள்ளி விட்டுரும். நம்முடைய உயிரணுக்களை முறைப்படி மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியாது ஆச்சுங்களா. அதைத்தான் இவ்வளவு அழகா சொல்றாரு. நான் இந்த வரிகளை மறுபடியும் படிச்சுட்டு வரேன், உங்களுக்கே புரியும். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உயக்கொண்டு ஏறும் குதிரை மற்றொண்டு உண்டு, மெய்யர்க்கு பற்று கொடுக்கும், கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் இதே மாதிரியே நம்ம அடுத்த பாடல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருமூலர் எழுதினது, ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுல வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. வாழ்க வளமுடன். இது வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் சமுதாயத்துல நம்முடைய திருமூலர் வாழ்ந்த காலம் எப்பங்க, அகத்தியருக்கு அடுத்து வந்தவர் திருமூலர். எத்தனை 3000 வருடம், எத்தனை வருடம்னே தெரியாது திருமூலர் எழுதி வந்த காலங்கள் எல்லாம். ஆச்சுங்களா, கடல் கோள்களுக்கு முன்னால வந்ததா இல்ல அப்புறம் வந்ததான்னு கூட தெரியாது, அவ்வளவு புராதனமான திருமூலர். இதுல என்ன எழுதியிருக்காரு பாருங்க, ஆரியன் நல்லன். இப்ப ஆனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க, ஆரியன் திராவிடன் அது ஆச்சுங்களா, எல்லாம் அரசியல் ஆயிடுச்சு புரிஞ்சுதுங்களா. ஆனா நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. இதுக்கு வந்து ஆரியன் அப்படின்னு அவர் குறிக்கிறத வந்து குதிரை பாகன் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆரியன் நல்லன் குதிரை இரண்டு உல ஆச்சுங்களா, குதிரை இரண்டு உல வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை ஆச்சுங்களா, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. இது நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைச்சிருங்க. ஆரியன் நல்லன் நான் சொன்னது வந்து குதிரை பாகனா எடுத்துக்கலாம், அதுல ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள போயிட வேண்டாம். ஓகே, அடுத்தது குதிரை இரண்டு உல அப்படின்னா, நம்முடைய சுவாசத்தில் இரண்டு சுவாசங்கள் உண்டு, அதுல இந்த இடத்துல குதிரைன்னு சொல்றது வந்து இரண்டுன்னு சொன்னதுனால இரண்டு சுவாசம் உண்டு, இரண்டு நாசிகள் வழியா நம்ம சுவாசிக்கிறோம் ஆச்சுங்களா. ரொம்ப டெப்தா டெக்னிக்கலா போல அளவா உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்றேன். நம்முடைய இரண்டு சுவாசம் உண்டு, நம்ம நார்மலா சுவாசிக்கிறோம்ங்க. சுவாசிக்கும் போது இரண்டு மூக்களையும் எல்லாம் சுவாசிக்க மாட்டோம், ஏதோ ஒரு மூக்கில தான் சுவாசிப்போம், ஒண்ணு வளச்சூழலா இருக்கும் இல்லைன்னா எடுச்சூழலா இருக்கும். அப்போ நம்ம சுவாசம் இரண்டு குதிரைகள் உண்டு, அதை வீசி பிடிக்கும் ஆச்சுங்களா. இந்த குதிரை காற்று அப்படிங்கிறது போகுது வருது போகுது வருது, அதை வீசி பிடிக்கிறதுக்கான விறகு, அதுக்கான தன்மை உடை உணர்ந்தவர்கள் இல்லாம இருக்காங்க. என்னன்னா, நம்ம சுவாசத்தை கவனிக்கணும் புரிஞ்சுதுங்களா, மனம் தான் அது. அப்போ வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை அப்படின்னா, நம்முடைய சுவாசத்தை இந்த இரு குதிரைகளை கவனித்து சரியான முறையில். இப்ப குதிரை வந்து எப்படி இஷ்டத்துக்கு ஓடாம, இப்ப ரெண்டு குதிரை ஓடுதுன்னு வைங்களேன், அதுக்கு மேல ரெண்டு கடிவாளம் இருக்கு தெரியுங்களா, ரெண்டு குதிரை ஏறிய ராட்டணத்துல போறோம் அப்படின்னா, ஓடுற குதிரைகள் அதுல கையில ஒரு ராட்டணம் வேணும். அப்போ அந்த குதிரைகளை நம்ம மானிட்டர் பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம், எல்லாமே பண்றோம். அப்போ அதுதான் சொல்றாரு, வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை, கூறிய நாதன். கூறிய நாதன் அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்றது தானுங்க, நம்முடைய உடலை பொறுத்தவரை சிவம் உயிர் எல்லாமே ஒண்ணுதான் ஆச்சுங்களா. திருமூலர் இதை பொறுத்த வரைக்கும் கூறிய நாதன், கூறிய நாதன் அப்படிங்கிறது வந்து நம் உடலில் இருக்கும் சிவம் உயிர் அணுக்கள்
ஆச்சுங்களா, நம் உடலில் பிரம்மச்சரியத்தில் நீண்ட காலம் நிலைக்க நிலைக்க நம்முடைய உயிர் அணுக்களின் நம்முடைய ஆற்றல் நமக்கே தெரிய வரும். அதே தான் சொல்றாரு, கூரிய நாதன் நம் உடலுக்குள் இருக்கும் கூரிய நாதனான குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. ஆச்சுங்களா, நம்முடைய சுவாசத்தை ஆழ்ந்து கவனிக்கும் போது என்னாகுங்க, ஆழ்ந்து கவனிக்கிறதுக்கே மனம் ஒருநிலைப்படுறக்கே நமக்கு ஆற்றல் வேணும் இல்லைங்களா. அது ஆற்றல் எப்போ கிடைக்குங்க, நம் உடலில் இருக்கும் கூரிய நாதனான குரு நம்முடைய சிவத்தை நம்ம தேக்க 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 விரயம் செய்ய அது காக்கும் போது தான் நமக்கு வந்து என்னாகுங்க, அந்த குதிரை இரு குதிரைகளும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், சுவாசத்தை கவனிக்க முடியும். அவர் வெறும் சுவாசத்தை மட்டும் சொல்லலைங்க, வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை. அப்போ அந்த வீசி பிடிக்கிற அந்த குதிரைக்கு இரண்டு குதிரைக்கு இடையில் கடிவாளமாக நாம் பிடித்து கொள்ள, அது சுழுமுனை நாடியாக கூட எடுத்துக்கொண்டால் கூட அது வந்து என்னாகுங்க, நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது. அதுக்கு முழுக்க முழுக்க பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூரிய நாதனான குருவின் அருள் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா, நம் உடலில் நமக்குள்ளேயே குரு இருக்காரு, நமக்குள்ளதான் ஆற்றல் இருக்கு, நமக்குள்ளதான் சிவம் இருக்கு. அதை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுல வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை, கூரிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. ஆச்சுங்களா, நம்ம கிட்டையே கண்ட்ரோல் நமக்கு வரும். எப்போன்னா நம்முடைய உயிரனுக்கு ஓரளவாயினும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகும் போது, ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்காக நமக்குள்ளாக இருக்கும் ஒரு விழிப்பு நிலை கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆச்சுங்களா, மனம் தெளிவா இருக்கும், மனம் தெளிவா இருந்து நம் வாழ்க்கைக்கு வழி காட்டுச்சுன்னா அதுதான் குரு. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில்குள்ள போயிடலாம், வேக வேகமாங்க. அண்ணா இந்த சினிமா மாடல் இது வந்து நெட்காலி சகோதரர் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேங்க. இந்த சினிமா மோகம் இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்து மோகத்திலிருந்து விடுபட்டு அந்த காலத்தில் நாம் பாரத தேசம் இருந்தது போல மாற நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாயைன்னு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால தான் இப்படி ஓல்டு பாரத தேசத்தை மீட்டு கொண்டு வரணும்னு கேட்டேன், வருவதுன்னு கேட்டேன். ப்ளீஸ் டுமாரோ வீடியோவில் சொல்லுங்கள், நம்ம பிரம்மச்சரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சகோதரர்கள் எல்லோரும் நினைத்தால் ஒன்று சேர்ந்தால் இது சாத்தியமாகுமா, வேற என்ன செய்ய வேண்டும் சொல்லவும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பூமி மாறலை, அப்படியே தான் இருக்குது. ஆச்சுங்களா, ஆனால் நம்ம தான் எல்லா இந்த வாழ்க்கை முறையினாலும் கலாச்சார கல்வி முறைகள்னாலும் மொத்தமாக மாறிடுச்சு. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வர முடியுதுன்னா இவருக்கு இந்த ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாற முடியும், முடியாமல் இல்லை. ஆனால் நம் ஒவ்வொருவருமே பார்த்து கொண்டிருப்பது அவரவர் மானச உலகம். ஆச்சுங்களா, மானச உலகம் தான் நம்முடைய, நான் பார்த்துட்டு இருக்கிற அதே உலகத்தை நீங்கள் பார்க்கல, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற உலகத்தை என்னால் பார்க்க முடியாது. இது போல ஒரு ஒரு மனிதருக்குள்ளாகவும் உள்ளிருந்து நோக்கும்போது வெளியில் காணும் உலகம் மானச உலகம். ஆச்சுங்களா, அப்போ நம்முடைய பார்வையில் உலகம் இந்த மாதிரி இருக்குது, இதையை நாம் எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னா நம்ம முதல்ல வலிமையாகும் வழியை கவனிக்கணும். நாம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகி மாற்றம்ங்கிறது என்னங்க, புரட்சி செய்யறதுனால வராது. ஆச்சுங்களா, அதுவே அடுத்தவங்களை சேஞ்ச் பண்ணி திருத்திட்டே வந்துருமா, வராது. நம்மளை மாற்றம் நமக்குள்ளாக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆயிருந்து நாளுக்கு நாள் வலிமை அடைந்து எல்லா விதமான பயிற்சி முறைகளையும் செஞ்சுட்டு வர ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு மிக்க சமுதாயம் இயல்பா உருவாயிரும். ஆச்சுங்களா, ஒட்டுமொத்த மகாபாரதத்தையே வழிநடத்தி சிறப்பாக கொண்டுட்டு போறது ஒரு 4-5 பேர் தான், கிருஷ்ணர், பீஷ்மர், அப்புறம் துரியோதனே, பஞ்சபாண்டவர்கள், அப்புறம் இன்னும் சிலர், இவ்வளவுதான். ஆச்சுங்களா, ஒட்டுமொத்த பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஒரு பெரிய குழு நாட்டு மக்களால இல்லை, ஒரு சில மனிதர்களால் தான் நிகழும். அந்த ஒரு சில மனிதர்களில் ஒருவரா நீங்க ஒரு பீஷ்மரா வரலாம், நீங்க ஒரு பெரிய ஆளா வரலாம். எல்லாருமே சொல்றேன் நான், பிரம் இந்த வீடியோ பாக்குற எல்லோருமே வலிமை மிக்க மனிதர்களா வர முடியும். நம்முடைய பார்வை பாசிட்டிவாகவும் நாம் பார்க்கும் உலகம் வலிமையான உலகமாகவும் இருக்கும்போது பலவீனமாக இருக்கிற உலகத்தின் மூலமாக நமக்கு என்ன பாதிப்பு வந்துடும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் வலிமையாக இருக்கும்போது பலவீனமாக இருக்கிற உலகத்தினால நமக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுத்துட முடியும், நம்ம சூழலுக்கு தகுந்தாற் போல வலிமையடையும் வழியை பார்க்கலாம். எல்லோ சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் நினைச்சவங்க அதிகரிக்க 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 நம்ம சமுதாயம் நிச்சய வலிமையடையும். அந்த வலிமை இன்னும் பலரையும் வலிமையாக்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையுங்க. இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செலிபஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இத்தனை பேர் இப்படி வலிமையாக இருக்காங்க அப்படின்ட்டு வெளியில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறையை சேஞ்ச் பண்ணணும்.
ஆச்சுங்களா, மாற்றம் வெளியில் இல்லை, நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கும் ஆற்றலையும் சரியான வழியில டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றதுல இருக்கு. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பிரதர் சூரிய நமஸ்காரம் பெனிஃபிட் சொல்லுங்க. சகோதரரே, நாம வந்து சூரிய நமஸ்காரம் பயிற்சியா சொல்றது இல்லை, சூரிய தவம்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சூரிய தவத்திலிருந்து வந்தது தான் சூரிய நமஸ்காரம். சூரிய தவத்தை பற்றி நான் சொல்றேன். சூரிய தவம் நம்ம செய்யும் போதுங்க, உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே வாழ்க்கைக்கு மிக அஸ்திவாரமா இருக்கிறது சூரிய ஒளி தான். ஆச்சுங்களா, சூரிய ஒளி இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. ஆச்சுங்களா, எந்த வெஜ் உணவும் கிடைக்காது. அப்புறம் அதை சாப்பிட்டு வந்த விலங்குகளை தான் நான்வெஜ்ஜாகவும் சாப்பிட்றோம், அதுவும் கிடைக்காது. அப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதை சாப்பிட்றோம் அப்படின்னா உணவாக எடுத்து கொள்ளுவதே தாவரங்கள் சூரியனிலிருந்து ஆற்றலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தானே, ஆற்றலாக மாற்றித்தானே அது உணவே நமக்கு கொடுக்குது. அப்போது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக, ஏன்னா இந்த பூமியே சூரியன்லேருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னெலாம் சொல்லும்போது சூரியன் இல்லாமல் நம்ம இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆச்சுங்களா, அப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால், நமக்கு ஒரு தேவை வரும்போது நம்ம உடனே யாருக்கிட்ட போவோம்? நம் தாய் தந்தையாரிடம் தான் ஷேர் பண்ணுவோம். அவர்கள் தான் தன்னலமின்றி நமக்கு ப்ரொவைடர்களாக இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னெல்லாம் சொல்லுவோம், பட் அதெல்லாம் அப்பார்ட். ஆனால் உண்மையிலேயே நமக்காக வந்து வாழ்ந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு போகிறவங்க நம்ம பெற்றவங்க தான். அப்போது அது போல் சூரியன், நீங்கள் சூரிய தவம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளாக இருக்கும் எந்த ஒரு குறைகளும் தானாக நிறைவு பெறும். புரிஞ்சுதுங்களா? ஸ்தூல உடலில் மட்டும் இல்லை, சூட்சும உடலில் இருக்கும் குறைகளும் நிறைவு பெறும். பலரும் வந்து கண்ணாடி தீபம் அப்படின்ட்டெல்லாம் பயிற்சிகள் தூக்கிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க, அதில் அதை விட 10 மடங்கு வலிமை சூரிய தவத்தில் கிடச்சிரும். ஆச்சுங்களா, ஜீவகாந்த பெருக்கத்துக்கு சூரிய தவத்தை விட உத்தமமான தவம் உலகத்திலே கிடையாது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன், நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் இந்த சூரியனை சார்ந்து சூரிய நமஸ்காரம் மட்டும் இல்லை, சூரிய ஒளியில் அதிகமாக இருக்கிறது, சூரியனை பயன்படுத்தி கொள்வது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு வந்து நல்ல எதிர்ப்பு ஆற்றல் முதல் கொண்டு எல்லாம் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை தர்றதுக்கு சூரிய ஒளி தான் வேணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, 3 டேஸாக செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன், நேற்று நைட் ஃபால் ஆயிடுச்சு, 3 டேஸாக ஃபீல் பண்ணேன் குட்னஸ் எல்லாமே மிஸ் ஆகுது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. 3 டேஸ்லேயே நைட் ஃபால் வருதுன்னா 48 டேஸ் வர நைட் ஃபால் வராத மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிப்ஸ் வீடியோவில் சொல்லுங்கன்னா. வாழ்க வளமுடன். 19 வயசு, 19 வயசுங்கும் போதுங்க அபரிமிதமான ஆற்றல் ஜென்ரேஷன் இருக்கும், தினம் 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 விரைவு செஞ்சு பழக்கம் இருக்கும். அப்புறம் உணவு முறையை மாற்றாமல் இருக்கும் வரை இந்த மாதிரியான பழக்க தோஷத்துக்கு உடல் பழகிருச்சு. நம்ம வந்து 5-6 வருஷமாக இந்த பழக்கத்தில் இருக்கோம், திடீர்னு திருந்திட்டோம், ஆனால் உடலில் இருக்கிற கிரேவிங்ஸ் அது இருக்கும்ல, அதனால் நீங்கள் உங்களை வந்து நொந்துக்க வேண்டியதில்லை, பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்கள். 48 நாள் வரை எத்தனை வெட்ரீன்ஸ் வந்தாலும் கவலைப்படாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை அதை நீங்கள் முழுசாக ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா 2 வேளை பண்ணுங்கள், 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா 1 வேளை பண்ணுங்கள். உணவு ஆச்சுங்களா, உணவு முறையில் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 18 நாளெல்லாம் கடந்தால் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க, நல்ல ஒரு வலிமையாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மிக எளிமையாக 48 நாள் கடந்துட்டீங்க அப்படின்னா அதற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெயின் இருக்காது. அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு பிரம்மச்சரிய பயணத்துக்குள்ளே நடந்து போகணுங்கிற கஷ்டம் இருக்காது, எளிமையாயிருவீங்க. அதன் பிறகு ஃப்ளாட் லைன்ஸ் எல்லாம் இடையில வரும், அந்த ஃப்ளாட் லைன்ஸ் வர்ற காலங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு வெட்ரீம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த வெட்ரீம்ஸ் வருவதற்கு முக்கிய ரீசனே வந்து உங்களுக்கு ஃப்ளாட் லைன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஆச்சுங்களா, ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. உணவு முறைகளில் சரி பண்ணிக்க முடியுமா பாருங்கள், அடிக்கடி கோல்ட் ஷவர் எடுங்க, இரவு உறங்குறதுக்கு முன்னாடி 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி உணவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுத்துக்காதீங்க, விரதம் இருங்க, தவறு இல்லை. ஏன்னா நீங்கள் ஆற்றல் உங்களுக்குள்ள தான் வச்சுருக்கீங்க, அதாவது டேம்ல இருக்கிற தண்ணி நீங்கள் திறந்தே விடல. ஆச்சுங்களா, மலை பொழிவுலேருந்து மலை நிறைய தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு, அப்போ ஓவர்ஃப்ளோ ஆகுது அவ்வளோதான். சரிங்களா, அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மலை பொழிவு மூலமாக வர்ற தண்ணியை வேற பக்கம் திசை திருப்பி விட்டால் இது உள்ளுக்குள்ள இருக்கிறத வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு கொண்டுட்டு வாங்க, உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை ஆச்சுங்களா உடல் வந்து தாங்கிக் கொள்ளும் இம்யூனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆச்சுங்களா, இம்யூனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 100 அடி அணையில் தண்ணி நம்பிடுச்சுன்னா வருஷம் இப்படி நம்பிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா சரி இதை ஒரு 150 அடியை மாத்துவோம்னு யோசிப்போம் இல்லைங்களா? அது போல உடல் வந்து தன்னைத்தானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திக்கும், ஆரம்ப கட்டம் தான். ஆச்சுங்களா, வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க, 19 வயசுங்கிறதுனால உங்களுக்கு மிக விரைவில் ஆற்றல் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, கவலைப்பட வேண்டியதில்லை. உணவு முறையில கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க பிக்கப் ஆயிடலாம். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து சகோதரர், லைன் எதுக்கு சூஸ் பண்ணீங்க, லைனுக்கும் செலிபஸிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, ஸ்டோரியில் லயன் காட்டுது
காட்டுக்கு ராஜா பட் ரியாலிட்டியில சோம்பேறி சாப்பிட சாப்பாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்புறம் வந்து மேட்டிங் பண்ணுது ஐ நோ இட் இஸ் சில்லி பட் டவுட்னு வந்தால் கேட்டு தான் ஆகணும் வாழ்க வளமுடன் அதாவதுங்க நம்ம வந்து பிரம்மசரீரத்தில் ஆண்கள் ஆண்மைக்கு அடையாள சிங்கம் மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக சிங்கம் ஆம்பளை சிங்கம் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்து தன்னுடைய உயிரணுக்களை சேர்த்து வைக்கும்போது அவன் சிங்கம் இல்லைன்னா அசிங்கம் அசிங்கம் இது நம்முடைய பாரம்பரியமாக நம்மதில் மட்டும் இல்லைங்க எல்லா பாரம்பரியங்களிலுமே சிங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆண்மையின் அடையாளமாக குறித்து வச்சுருக்காங்க நீங்கள் சொன்ன இதுக்கே வருவோம் இன் ரியாலிட்டி சிங்கம் வந்து சோம்பேறியா சோம்பேறின்னு எடுத்துக்கிறீங்க சும்மா இருக்கு தியானத்தில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கல இல்லைங்களா அது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கு காசுக்காக உணவுக்காக அது கஷ்டமே படுறது இல்லை அலையிறதே இல்லை அது அமைதியாக இருக்கு ஆனாலுமே இறைவன் அதுக்கு உணவு கொடுக்குறாரு அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக மட்டுமே மீட்டிங்கில் ஈடுபடுறாரு மீட்டிங்கில் ஈடுபடுறாரு சிங்கத்தோட மீட்டிங் காலம் எவ்வளோ தெரியுங்களா 24 மணி நேரம் கூட மீட்டிங் பண்ணும் சிங்கம் அவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் முழுசாக ரிசர்ச் பண்ணலைங்க ஆனால் நீண்ட நேரம் மீட்டிங் சீசன் இருக்கிறது சிங்கத்துக்கு தான் ஆச்சுங்களா அதுபோல் அதே அது கூட ஒரு காரணமாக சொல்ல ஆம்பளை சிங்கம் அப்படின்ட்டு ஆகவே சகோதரர்களே சிங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனதுக்குள்ளே ஒரு ஊக்கம் கொடுக்கட்டும் ஏன் நம்ம ஏரியா ஒரு 10 ஆம்பளை ஆண்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல லீடராக இருக்கிறவன சிங்கம் மாதிரி சொல்லுவாங்க ஆச்சுங்களா ராஜ முத்திரையில் சிங்கம் தான் இருக்கும் இந்திய தேசத்தோட நான்முக சிங்கம் தான் லட்சணையில் இருக்கும் மன்னர்களில் அப்படி இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் தலைமை பொறுப்புக்கு தகுதியுடைய மனிதனாக எப்போ மாறுவான் சிங்கத்தை அதுக்கு தலைமை பொறுப்புக்கு உதாரணமாக சொல்லுவாங்க பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த தகுதி இயல்பாக வரும் பீஷ்மருக்கு அந்த தகுதி வந்தது பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நின்ன அனைவருக்குமே பலரையும் மேனேஜ் பண்ணி நிர்வாகம் பண்ணி எடுத்துகிட்டு போகிற தகுதி இயல்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ளாக இருக்கிறது எல்லாம் உள்ள இரையாற்றல் சிவமே தான் இருக்குது அந்த சிவம் அவங்களுக்குள்ளாக அபரிமிதமாக இருக்கிறனால எவ்வளவு பேருக்கும் தன்னால் இயன்ற அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அந்த ஆற்றல் இயல்பாக இருக்கும் அதுக்கு ஒரு குறிப்பாக உணர்த்துறக்காக தான் சிங்கத்தை போட்டிருக்கிறோம் அப்புறம் வந்து அது அஞ்சறிவு ஜீவன் அப்படி இப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வந்து இப்போ லோகோஸில் வந்து சிங்கத்தோட ஃபோட்டோவை தூக்கிட்டு இந்த ஃபோட்டோவை அப்படியே போட்டு வச்சுருக்குறேங்க வாழ்க வளமுடன் சகோதரன் இருந்துட்டு போட்டு இல்லைங்களா இப்போ ஒரு மீது 5 அறிவுலேருந்து நாம் வந்திருக்கிறோம் அதனால் அது இருந்துட்டு போட்டு வாழ்க வளமுடன் ஆனால் என்னோடய 23 ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன் செலிபஸி ஃபாலோ பண்ணால் ஹைட் ஆகலாமா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஹைட்டு கம்மியாக இருக்கிறனால அதனால் முனிவர்களும் ஹைட்டு கம்மியாக தான் இருந்தாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் அகத்தியரே குருமுனின்னு தான் சொல்லுவாங்க அகத்திய மாமுனிவரே குருமுனி அப்படிம்பாங்க ஏன்னா அவர் ஹைட்டு கம்மி உலகத்தில் மிக மிக வலிமை மிக்க மிகப்பெரிய மன்னர்களில் பெரும்பாலானோர் ஹைட்டு கம்மி தான் புரிஞ்சுதுங்களா நெப்போலியன் முதல் கொண்டு ஹிட்லர் முதல் கொண்டு எல்லாம் பெரிய ஹைட்டெல்லாம் கிடையாது ஆகவே ஹைட் ஒரு விஷயம் இல்லை நான் அதுதான் பலமுறை சொல்லுவேன் டிவி ரிமோட் கண்ட்ரோலில் சேனல் மாறும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் பெருசாக இருந்தால் என்ன சிறுசாக இருந்தா என்ன சேனல் மாறுனா ஓகே தானே அதுபோல் உங்களுக்குள்ளாக இறைநிலையோடு கனெக்ஷன் செஞ்சு கொள்கிற எல்லாம் உள்ள இறையாற்றல் உங்களுக்குள்ளாக தேக்கி ஈர்க்க முடியும் பிரபஞ்சத்தையே ஈர்த்து கொள்ள முடியும் அத்தனை ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கீங்கள நீங்கள் உருவ அமைப்பை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் 23 அருமையான வயசு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க நிச்சயமாக 25 வரை வளர்ச்சி இருக்குது அப்போது ஹைட் ஆகிறதுக்கான உடல் பயிற்சிகளை எல்லாம் நல்லா செய்யுங்க பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க மேக்ஸிமம் முடிந்த அளவுக்கான வளர்ச்சி வந்துடும் ஆச்சுங்களா வாழ்க வளமுடன் அடுத்தது வந்து ஹாய் அண்ணா நான் நோஃபேப்பில் லாஸ்ட் 3 இருக்கிறேன் ஃபஸ்ட்டு நிறைய அட்டம்ப்ட் ஃபெயிலாகி வந்தேன் அப்புறம் 30 செலிபஸி கிளாஸை ஜாயின் பண்ணேன் ஒரே ஒரு முறை மட்டும் 25 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் அப்புறம் திரும்பவும் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அண்ணா என்னால் 6-7 மேலே ஈஸியாக நோஃபேப் கண்டினியூ பண்ண முடியுதுன்னா அப்புறம் வந்து ஆபாச எண்ணங்கள் பழைய பழைய வீடியோக்கள் பார்த்த நினைவுகள் மைண்டில் வந்து வந்து டார்ச்சர் பண்ணுதுன்னா எவ்வளோ இக்னோர் பண்ணாலும் 2 கழித்தாலும் 8வது டே 9வது டேயில் எப்படியாயினும் பாத்ரூமில் போயிட்டு ஆபாச எண்ணங்கள் வந்துடுது நான் வந்து சுய இன்பத்து மூலமாக வீணாக்கிடுறேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு லூப் ஹோலில் 2-3 ஃபெயில் ஆகிட்டேன் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ஃபெயில் ஆகிடுறேன்னா ஒன்ஸ் சுய இன்பம் பண்ணிட்டா எகைன் ஈஸியாக 7-8 வர முடியுது எகைன் எகைன் பழைய நினைவுகள் வந்து 6-7 கழித்து லூப் ஹோல் மாதிரி மாட்டிக்கிறேன் கண்டினியூவாக இப்படியே ஆயிட்டுருக்கு ஆனால் 4வது நாளில் இருக்க இப்போது எப்படியும் இன்னும் 2-3 எகைன் வந்து பழைய எண்ணங்கள் வந்துடும்னு பயமாக இருக்குது டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எண்ணங்களில் சுய இன்பம் பண்ணால் நெக்ஸ்ட் டே 2-3வது நாளில் ஹெட்டு வெயின்ஸு இப்போ எல்லாம் பெயின் வருதுன்னா அப்புறம் ஸ்டாப் ஆகிடுது பட் அந்த பெயின் வரும்போது என்னால் ஒர்க்கும் பண்ண முடியல
ரொம்ப கஷ்டமாக இருக்கேண்ணா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ணா, பிரேக் திஸ் லூப் செயின் டு எஸ்கேப். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து 6 நாள் எளிமையாக கிடக்குறீங்கன்னா நீங்கள் எளிமையாக ஒரு விஷயம் செய்யலாம். 6வது நாள் அல்லது 5வது நாளில் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. வாட்டர் ஃபாஸ்டிங், தண்ணீர் விரதம் போட்டிங்கன்னா, அல்லது ஒரு வேளை உணவுக்கு மாறிக்கிங்க. முழுமையாக தண்ணீர் விரதம் இருக்க முடியல, ஒரு வேளை உணவுக்கு மாறிக்கிங்க. ஒரு 3 நாள் 4 நாள் இந்த எப்படியாயினும் கடந்துட்டீங்கன்னா நிச்சயமாக மன உறுதியோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட முடியும். ஏற்கனவே நீங்கள் வந்து 20-30 நாள் கடந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஆகவே கவலைப்பட வேண்டியதில்லைங்க, மன உறுதியோடு வாங்க. உணவில் தான் இந்த லூப் ஹோல் உடைக்கும் ஆற்றல் ஒன்று விந்துஜெயம் பயிற்சிக்கு இருக்குது ஆச்சுங்களா. ஆழ்ந்து செய்யலாம், ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் செஞ்சு இது 15வது நாள் 18வது நாள் இந்த பிரச்சனை வந்தால் விந்துஜெயம் பயிற்சி மூலமாக லூப் அந்த லூப்பை உடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஆரம்பகட்டத்தில் உணவு மூலமாக தான் உடைக்க முடியும், வேறு எதுவும் வாய்ப்பில்லை. ஆகவே உணவை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஹாய் அண்ணா, ஒருவேளை உணவு எடுத்தால் மீதி டைம் ஃபுட்டு எடுக்கலைன்னா குடலில் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும்ல, அதுக்கு குடல் அஃபெக்ட் பண்ணாதான் ஆன்சர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. எப்போதுமே நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா, நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு ஒரு குறிப்பிட்ட டைமில் எடுத்துகிட்டே இருப்போம். காலை, மதியம், இரவு இந்த மாதிரி நேரங்கள் எடுத்து எடுத்து பழகிட்டோம். அப்போது உடல் என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடி பசிங்கிற அந்த ஹார்மோனை சுரக்க ஆரம்பிச்சிருது. பழக்க தோஷம் தான் ஆச்சுங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், எடுத்தோடனே ஒரு வேளை உணவுக்கு போகணுங்கிறது இல்லை, முதல்ல 2 வேளை உணவுக்கு மதிய உணவை தவிர்க்கலாம். பசி இல்லாமல் இருக்கும், பிரம்மச்சரியத்தில் நீண்ட நாள் போக போக பசி இல்லாமல் இருக்கும், அப்போ மதிய உணவை தவிர்க்கலாம். அப்புறம் மாலை ஆக ஆக பசிக்கும், பசிச்சோடனே மாலை உணவு எடுத்துக்கலாம், காலை உணவு எடுத்துக்கலாம். அப்புறம் காலையில் பசி ஆகிறது குறையும் ஆச்சுங்களா. ஏன்னா ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது, உடலில் ஆல்ரெடி எனர்ஜி இருக்குது, அப்புறம் ஏன் சாப்பிட்றதுக்கு துடிக்கணும். காலையில் பசிங்கிற உணர்வு தானாகவே இல்லாமல் இருக்கும். அப்போ காலை உணர்வு உணவு தவிர்த்துட்டிங்கன்னா மதியமாக ஆக பசிக்கும். மதியம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மாலையில் பசிக்காது, ஏன்னா காலையிலையும் மாலையிலேருந்து சாப்பிட்டு வந்துருப்பீங்க. இப்போ மதியம் சாப்பிட்றதுனால மாலை பசியுமே குறைஞ்சிரும். அப்போ 1-2 நாளில் மாலை உணவையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம், மதியம் ஒரு வேளை உணவே இனஃபாக மாறிடும். பிரம்மச்சரியத்தில் நீண்ட நாள் செல்ல செல்ல இது உங்களுக்கு வாழ்க்கை முறையாக மாறும். அப்புறம் விரத நாட்களில் அமாவாசை பௌர்ணமி அந்த மதிய உணவை விட்டுருவீங்க ஆச்சுங்களா. அப்போது 2 நாளைக்கு ஒருக்க சாப்பிட்ற மாதிரி கூட மாறும். சித்தர்கள்லாம் இப்படித்தானே, உணவுகளை தானாக குறையான உடல் குறையாது. நம்ம சொன்ன மெத்தடில் அப்படியே வந்தீங்கன்னா உடலெல்லாம் குறையாது, அல்சரெல்லாம் வராது. உடலே நம்முடைய ஆற்றல் வந்து இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் சுரக்காது ஆச்சுங்களா. நான் சொல்கிறது வந்து நீண்ட நாள் ப்ராசஸ் ஆச்சுங்களா. ஆகவே எஸ் நோன்னு சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் நீங்கள் என்ன பழக்கப்படுத்தி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் உடல் அடாப்ட் ஆகிக்கும் ஆச்சுங்களா. இது எல்லாருக்கும் பொருந்தாது ஆச்சுங்களா. ஒரு சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, லேடிஸாக இருந்தால், அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது ஆச்சுங்களா. இது வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிற இளைஞர்களுக்காக ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து 34 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஐ காட் மேரிட், 2016 கல்யாணம் பண்ணேன், 2019 டைவர்ஸ் வாங்கிட்டேன். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ பிரைட் ஃப்ரம் பாஸ்ட் 4 மந்த்ஸ், நோ படி ரெஸ்பாண்டிங் ப்ராப்பர்லி. ஐ எம் லூசிங் ஹோப் இன் மேரேஜ் பட் நாட் ஹோல் ஹார்ட்டட்லி. இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் மீ டு கண்டினியூ சர்ச் அ பிரைட் ஆர் டூ ஐ இக்னோர் அண்ட் ஸ்டிக் ஸ்ட்ரிக்ட்லி ஆன் செலிபஸி. வாழ்க வளமுடன். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, ஒழுக்கத்தில் நிலச்சிருங்க. அடுத்தது உங்களுக்கு எது வரணுமோ அது தானாக வரும், வந்தால் பாருங்கள். இல்லைன்னா நீங்களே கவலைப்படுறீங்க. நீங்கள் உங்களுடைய அனைத்து சக்தியையும் ஆற்றலையும் இறைவனே ஒரு அமைதி நிலை உங்களுக்கு கொடுத்துருக்கீங்கள. மனதளவிலும் உடல் அளவிலும் நாம் ஏன் போய் நம்முடைய ஆற்றலை விரைவில் செஞ்சுக்கணும், வழி வழி போய் வாழ்க்கை கொடுக்கோன்ட்டு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு, ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து மனதளவில் வந்து தனியாக இருக்கிறதுக்கான அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கலாம், துணை இருந்தே ஆகணும்னு தோணலாம். அந்தளவுக்கு நம்ம பலவீனமாக இருக்கக்கூடாது. பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 6 மாதமாக பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 6 மாதமாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த தனிமையில் கூட உங்களால் வந்து சிவத்தோடு வாழ முடியும். உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கான சரியான வாழ்க்கை துணை வந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க ஆச்சுங்களா. சக்தி வாழ்க்கை துணையாக வரணுங்கிறது இல்லை, அது நம் கீழ் நோக்கி ஆற்றலுக்கு தான் உதவும். நமக்குள்ளாக இருக்கும் சக்தி ஆக்டிவேட் ஆயிரும். முறைப்படி பிரம்மச்சரியத்தில் விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் இதெல்லாம் இறைவன் பாதத்தில் ஒப்படைச்சிருங்க ஆச்சுங்களா. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் செஞ்சுதான் ஆகணும், இந்த மாதிரி தடங்கள் வருது அப்படின்னா வசிய பிரயோக பயிற்சி செய்யுங்க ஆச்சுங்களா. வசிய பிரயோகம் செஞ்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிரும், நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களே, மேலும் இன்னைக்கு 30 நிமிடம் கடந்து வந்துட்டதுனால நாளைய தினம் 12வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, அல்லது செலிபசி இன்னும் gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. அடுத்தது
பயிற்சிகளில் இணைந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள் தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை வச்சு மட்டும் ஜாயின் பண்ணுங்க. யூடியூப்ல ஜாயின் பட்டன் இருந்துச்சு அப்படின்னா அது சேனல் சப்போர்ட் பண்ணுறதா இருந்து இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு மாதம் ஒரு 30 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பயிற்சிகளை ஜாயின் பண்ணுறவங்க நம்முடைய இணையதளத்திலிருந்து ஜாயின் பண்ணுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சகோதரர்கள் யூடியூப்லலாம் ஜாயினில் போட்டு ஜாயின் பண்ணும்போது மாதம் மாதம் பணம் டிடெக்ட் ஆயிடுது. அப்புறம் வந்து அவங்களால நம்மளால அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்களுடைய அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். அது நம்மளால கேன்சல் பண்ண முடியறது தெரியல. அதுக்கான ஆப்ஷனே வரமாட்டேங்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று, ரெண்டாவது வந்து நம்முடைய இணையதளத்து மூலமாக பண்ணும்போது கூகுள் பேல ஃபோன்பே அப்புறம் ஒரே ஒரு முறை நெட் ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு முறை தான் நீங்கள் கட்டணும். லைஃப் டைம் அக்சஸில் ஜாயின் பண்ணிக்குவீங்க ஒரே ஒரு முறை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குழப்பம் கிடையாது. நீங்கள் பார்க்கல அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். கிரெடிட் கார்டையோ அதையும் இதையும் கொண்டு போய் எதுலேயும் சிக்க வைக்கணுங்கிறது இல்லை. ஆச்சுங்களா, நமக்கு ஒரு முறை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது அது இந்த கொரோனா டைமில். அதனால் பேட்ரியானில் கூகுளில் ஜாயின் பண்ணுறவங்க சப்போர்ட் சேனல் மாதம் மாதம் கட்டினா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவர்கள் எல்லாமே celibacy.in இணையதளத்து மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சகோதரர்கள் பயிற்சி தொடர்பான கேள்வி பதில் எல்லாமே celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளைய தினம் பிரம்மச்சரி வீடியோவில் சந்திக்கலாம்.